வணக்கம் நண்பர்களே. செலினியம் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். செலினியம் அப்படிங்கிறது ஒரு வெப் அப்ளிகேஷன் ஆட்டோமேஷன் டூல். அப்போ வெப் அப்ளிகேஷன் ஆட்டோமேஷன் டூல்னா என்ன அப்படின்னா, வெப்சைட்டை மட்டும் டெஸ்ட் பண்ணுற ஒரு டூல். அப்போ இன்ஸ்டால்டு சாஃப்ட்வேரை செலினியம் வச்சு டெஸ்ட் பண்ண முடியாது. செலினியம்ங்கிறது ஒரு வெப் அப்ளிகேஷன் ஆட்டோமேஷன் டூல், இதை மறந்துடக்கூடாது. அப்போ செலினியம் என்னென்னலாம் பண்ணும் அப்படின்னா, செலினியம் பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ஸ்டோரி உண்டு. செலினியம்னு ஏன் பேர் வந்தது அப்படிங்கிறதே நம்ம வந்து விரிவாக பேசலாம், அதை இன்னொரு வீடியோவில் பேசுவோம். இந்த வீடியோவில் செலினியம் வந்து வெப் அப்ளிகேஷனை டெஸ்ட் பண்ணுவோன்னா, அப்போ வெப் அப்ளிகேஷனுங்கிறது கண்டிப்பாக ப்ரௌசர் இல்லாமல் வெப் அப்ளிகேஷன் இல்லை. அப்போ என்னென்ன ப்ரௌசரை சப்போர்ட் பண்ணும், என்னென்ன ஓஎஸை சப்போர்ட் பண்ணும், செலினியம் படிக்கணும்னா நான் என்னென்ன லாங்குவேஜ் எல்லாம் படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். செலினியம் என்னென்ன ப்ரௌசரெல்லாம் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா, நமக்கே தெரியும் நிறைய ப்ரௌசர்ஸ் இருக்குது. அதுவும் ஆண்ட்ராய்டு ஓஎஸ் இந்த மாதிரி மொபைல் ஓஎஸ்லாம் வந்ததுக்கப்புறம் நிறைய ப்ரௌசர்ஸ் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். செலினியம் ப்ரைமரியாக சப்போர்ட் பண்ணுறது ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசரை சப்போர்ட் பண்ணும், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரை சப்போர்ட் பண்ணும். ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், சஃபாரி, ஓபரா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கூகுள் க்ரோம், இந்த அஞ்சு ப்ரௌசரை செலினியம் சப்போர்ட் பண்ணும். இது தவிர்த்து யூசி ப்ரௌசர் இந்த மாதிரி ஏதாவது ப்ரௌசர் இருந்தால் அதையெல்லாம் செலினியம் இப்போதைக்கு சப்போர்ட் பண்ணலை. செலினியம் இந்த அஞ்சு ப்ரௌசரை தான் சப்போர்ட் பண்ணும். அப்புறமா என்னென்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா, செலினியம் வந்து விண்டோஸ் சப்போர்ட் பண்ணும், ஆப்பிள் ஓஎஸ் சப்போர்ட் பண்ணும், ஆப்பிள் ஓஎஸ் எக்ஸ் அதை சப்போர்ட் பண்ணும், லினக்ஸ் சப்போர்ட் பண்ணும். லினக்ஸில் உபுண்டுவில் தான் செலினியமே டெஸ்ட் பண்ணுறாங்க, விண்டோஸில் விண்டோஸ் 7 வச்சு டெஸ்ட் பண்ணுறாங்க. என்னென்ன லாங்குவேஜஸ் எல்லாம் செலினியம் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா, நிறைய ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை செலினியம் சப்போர்ட் பண்ணுது. சி ஷார்ப்பில் செலினியமில் ப்ரோக்ராம் பண்ணலாம், ஜாவாவில் ப்ரோக்ராம் பண்ணலாம், ஹாஸ்கல்ல ப்ரோக்ராம் பண்ணலாம், வேறு ஜாவா ஸ்கிரிப்டில் பண்ணலாம், அப்ஜெக்டிவ் சியில் பண்ணலாம். அப்ஜெக்டிவ் சியில் நம்ம வந்து செலினியம் ஆட்டோமேஷன் பண்ணலாம், பேர்லில் பண்ணலாம், பிஹெச்பியில் பண்ணலாம், ஆர் லாங்குவேஜில் பண்ணலாம், ரூபியில் பண்ணலாம். இவ்வளோ லாங்குவேஜஸையும் செலினியம் சப்போர்ட் பண்ணுது. சி ஷார்ப், ஜாவா, ஹாஸ்கல், ஜாவா ஸ்கிரிப்ட், அப்ஜெக்டிவ் சி, பேர்ல், பிஹெச்பி, ஆர், ரூபி. முன்னாடி 7 லாங்குவேஜஸ் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தது, இப்போ இந்த 9 லாங்குவேஜஸை செலினியம் சப்போர்ட் பண்ணுது. நான் இந்த வீடியோவில் தொடக்கத்திலே சொன்ன மாதிரி செலினியம் பேர் வந்த கதையே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி தான். அது என்னங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.